சரவணா ஸ்டோரி, எல்லை டைமண்ட், எல்லாமே வந்து சூப்பர் சூப்பரா இருக்கு. ஒரு செயின் எடுத்தாலே வந்து யூனிக்கா தான் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். அவாஸ் டைட்டில் ரன் பண்ணிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? கேமரா பாத்தீங்க? எந்த கேமராவங்க பாக்குறது? எனக்கு பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணது ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அது வந்து இங்கே ஃப்ரெண்டு சிபி மேலே இந்த ப்ரிவியூ இந்த படத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அவரை பார்க்க வந்தேன். ஸோ இங்கே நீங்கள் எல்லாம் சேர்ந்து கேட்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இதுக்கு தானே எல்லாருமே ஆசைப்படுவோம். முன்னாடிலாம் மைக்கெல்லாம் வச்சு என்ன பேசுகிறேனே தெரில என்னங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்த்தீங்களா இந்த டைட்டில் வின் பண்ணுவீங்க? இந்த ஷோலேயே தானே சொல்கிறாங்க, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அந்த மாதிரி தானே சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு ஒரு வீக்கும் நம்ம சர்வைவ் ஆகி வரும்போது நம்மளை பிடிச்சிருக்கு போல இருக்குது எல்லாருக்குமே. ஸோ அதனால் நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஹோப் இருந்தது. கடைசியாக வீக்கிலலாம் கொஞ்சம் ஹோப் இருந்துச்சு எனக்கு. உண்மையிலே என்ன ஒரு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக தான் வெளியில் அனுப்புவாங்கங்கிற நம்பிக்கை இருந்தது. வீட்டுக்கு போனாலும் முதல்ல விஷயம் என்ன சொன்னாங்க, உங்கள் ஒய்ஃப் உங்கள் அம்மா எதனால் வின் பண்ணீங்கன்றதை சொன்னாங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. நீங்கள் பார்த்தீங்களா வீடியோ? பார்த்தீங்களா உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்தேன். அவங்க தான் ஆக்சுவலி சின்ன சின்ன விஷயம் பண்ணதையும் வந்து பெருசு பெருசாக காட்டினது வந்து அவங்க தான். நம்ம சாதாரணமாக பண்ணுறத கூட ரொம்ப மேக்னிஃபைடாக பெருசாக கொண்டு போய் சேர்த்தது அவங்க மட்டும்தான். யூடியூபர்ஸ் அவங்க, இந்த இன்டர்நெட்டில் இருக்கிற அவங்க எல்லாருமே தான் அதை வந்து இன்னும் பெருசாக்கியிருக்காங்க. ஒரு விஷயம் வந்து ஃபேமஸாக இருக்குது, நிறையா பேருக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுனா இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் அதை வந்து பெரிய பூமாக்குற அவங்களுக்கு தான் ஒரு பெரிய கிரெடிட் போகும். ஸோ அதனால் நம்ம சாதாரணமாக பண்ண விஷயத்தை கூட பெருசாக்கி இந்த இதை வெற்றியாக மாற்றி கொடுத்தது அவங்க தான். உங்களோட காமெடி கம்ப்ளீட் கிளிப்பும் ஒன்று போட்டிருக்காங்க, பல மில்லியன் போய் ஹிட் ஆகிருக்கு. இந்த ஹாட் ஸ்டார்லேயும் சரி, ஒரு சாதாரணமாக நீங்கள் பேசின விஷயம் கூட அது வந்து வைரலாக இருக்குது, காமெடியாக இருக்குது ஃபுல்லாக. அதெல்லாம் நீங்கள் இப்போ அந்த வீடியோ பர்டிகுலராக பார்த்தீங்களா? நீங்கள் உங்களோட நிறையா பார்த்தேன், நிறையா அந்த மாதிரி வால்யூம் 1, 2, 3 நிறையா இருக்கு. ஸோ அதில் நிறையா வால்யூம் 1, 2, 3 நிறையா இருக்குது, நிறையா பார்த்தேன். எல்லாமே ரொம்ப சந்தோஷம். நான் பண்ணதை விட அவங்க பண்ணது தான் நல்லாயிருக்கு. ஸோ அங்கே கட் பண்ணி அங்கங்கே சாங்ஸ்லாம் பஞ்ச் பண்ணது, அதெல்லாம் நம்ம பண்ணதை விட உள்ளே நம்ம எதிர்பார்க்காம பண்ணது அதெல்லாம் கூட அவங்க இங்கே செலிப்ரேட் பண்ணுறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பண்ணதான் நல்லாயிருக்கு, நான் பண்ணதை விட. அவர் தான் பார்க்கறதுக்கு போகிறேன், எங்கள் பக்கத்தில் அடுத்தது அங்கே தான். கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படி என்ன தக் லைஃப்னா அந்த ஷோவில் பார்த்ததுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னா எனக்கு ஹாப்பி தான். என்னங்க? பிரியங்கா எனக்கு அங்கே கிடைச்ச ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு. அவங்க கோபால் ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும். அவங்க ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் பண்ண ஷோவோட ரைட்டராக நான் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அப்போ அப்படி ஒரு ஆங்கராக பார்த்துட்டு அவங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஷோ வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். லைஃப்பில் வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது நல்ல விஷயம். கமல் சார் உங்களை ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படியா? ஆமாவா? இல்லை உங்களுக்கு தான் தெரியும் கமல் சார் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாரா உங்களுக்கு அப்படின்னு. எல்லாருக்குமே கொடுப்பாருங்க, எனக்கு இருக்கிற எல்லா கண்டஸ்ட்டுக்குமே வந்து இது உங்களுக்கு ஒரு துடுப்பு சீட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்கிறார். எனக்கு மட்டும் தனியாக பண்ணாரா? இல்லை உங்களுக்கு ப்ளஸ்ஸாக நிறைய விஷயங்கள் சொன்னார். எபிசோட்ஸ்லேயும் சரி, பார்த்த விஷயங்கள்லாம் சரி, நிறைய சொன்னார். ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எடுத்து சொன்னார். ஏன்னா பர்சனலாகவும் மக்களுக்கும் பிடிச்சிருந்தது, ப்ளஸ் அவருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்றதுனால நான் அங்கே கேட்டேன். ஓ ஓகே, அதனால தான் ஜாஸ்தியாக ஓகே அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம், பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க நிறைய பேருக்கு. அவங்க வந்து லாஸ்ட்ல ஏன் வெளியே போனாங்க அப்படிங்கிறது காரணம் எல்லாம் எனக்கு தெரியல. உள்ள இருந்து இன்னும் வெளியில தேடினாலும் எப்படி தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க ஒரு நல்ல பிளேயர், ஒரு யதார்த்தமான பிளேயர். எங்கெங்கே கோவம் வரணுமோ எல்லாத்த விட எல்லாம் மெச்சூரிட்டிலாம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நல்ல பிளேயர். லாக்ஸ் அவங்க வின் பண்ணியிருக்கலாமோ, எடுத்துகிட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? ஏன்னா அடுத்த ஒரு 3 நாளே அவங்க வெளியே போயிட்டாங்க. இல்லை, அவங்க வெளியே போவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அவங்களுக்கும் அதுதான், நான் வெளியே போகிறது பணத்துக்காக போகணுன்னுலாம் எனக்கு கிடையாது. நான் இருந்தால் மக்கள் இருக்க வச்சா இருக்கேன், இல்லைனா வந்து வெளியில் போகிறேன் அப்படிங்கிறதுல தான் இருந்தாங்க. அது அவங்களோட கால் தான். ஹாப்பியாக இருந்தார், கேக் வெட்டினார். ரொம்ப அவரோட விக்டரி மாதிரி செலிப்ரேட் பண்ணார். எனக்கு கேக்லாம் வெட்டி
ஆமாம், அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வீட்டில் இருந்தார். நான் அவரை தான் போய் பார்த்து வரேன், நீங்கள் இவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்க கூட பார்த்துக்குங்க. ஆ, நல்லவங்க. ஆமாம், நல்ல, ரெண்டு பேருமே நல்ல பிளேயர், நல்லா விளையாடுவாங்க. இல்லைங்க, படம் வாய்ப்புலாம் நிறையா வருது. சீரியல்லேருந்து எல்லோரும் கூட அது பண்ணுறா பெட்டர்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம், நம்ம அந்த சீரியல் தான் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு, அந்த இடத்துலேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ அது என்னை இந்த இந்த பிளாட்ஃபார்ம் கூப்பிட்டு போயிருக்கு. ஸோ இதிலேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்றாங்க, நம்ம அந்த அந்த சான்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அதை நல்லபடியாக பயன்படுத்தணும்னு ஒரு ஆசை. நன்றி. எமோஷ்னல் மூமெண்ட்னால் நம்ம அவார்டு வாங்கப்போ அந்த அவார்டு வாங்குறத பார்க்குறதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ், நான் ஏன்னா நான் ஒரு டெக்னீஷியனாக வேலை பார்த்துருக்கேன், பேக் ஸ்டேஜ் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னை வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்சி அவங்க அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து நிறையா பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதை வாங்கும்போது கூட எல்லோரும் கைத்தட்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, அது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. ஆமாம், நம்ம அப்படி இன்னும் நிறைய ஷோஸ் நம்மளும் நின்று பார்த்துருக்கோம், கைத்தட்டியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு அதே நம்ம கூட சேர்ந்தவங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. தேங்க்யூ.